ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக அன்பாக்சிங் பண்ண இந்த ரிமோட் கண்ட்ரோல் பேப்ளேடு பேகஸோட இந்த ரிமோட் கண்ட்ரோல் பேப்ளேடை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரிப்பேரிங் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உள்ளே எந்த அளவுக்கு இருக்குது டேமேஜ் அப்படிங்கிறத பார்த்து தான் இதை இப்போ ரிப்பேர் பண்ண முடியுமா இல்லாட்டி அப்புறம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கான பேட்டரி நம்ம வாங்கியாச்சு. ஸோ கைஸ், டேலாக்ஸ் ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை ஐயோ, அவசரப்படுத்திக்கு போட்டேன் நான். இல்லை ட்ரிப், ஸோ கைஸ் இதான் நம்மளோட புது பேட்டரி. ஸோ இதை நம்ம மாட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்ளேடை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேட்டரியை போட்டு ஒர்க் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஏன்னா பேட்டரி போட்டால் மட்டும் தெரியாது, உள்ளே இருக்க சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம பேட்டரியை போட்டு சுற்றுதாங்க பார்த்துருக்கலாம். ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, எனக்குள்ளே ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது பழைய பேட்டரி, அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதில் வர மாட்டேங்குது. ஏய் கமான், வந்துச்சு. இப்போ நம்ம புது பேட்டரியை போடுவோம். 1 2 3. ஸோ கைஸ் நம்ம மூணு பேட்டரி போட்டிருக்கோம். ஸோ வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கணும், ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ சும்மா மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். எந்த விதமான மோட்டர் சத்தமும் கேட்கல, இந்த பட்டன் எது கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் கிடையாது, இதை மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இங்கே இருக்க பட்டனை அமுக்கணும். ஸோ இதுக்கும் நம்ம பேட்டரி போடணுமோ, ஸோ இதுக்குள்ளே இருக்க பேட்டரியை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி போட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ ட்ரிபிள் ஐ சைஸ் பேட்டரி ரெண்டு எடுத்துருக்கோம், போட்டு பார்க்கலாம். கரெக்ட் தானே, இது லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ஆனில் தான் இருக்குது ஆல்ரெடி. எந்த விதமான இதுவும் தெரியலை. ஸோ இனி இதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி உள்ளே என்னதான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், க்ரீனிஷ் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ரஸ்ட்டாக இருக்குது. ரஸ்ட் இல்லை, கொரோஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொரோஷனா எரோஷனா ஏதோ ஒன்று. ஸோ எல்லா ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைனல் ஸ்க்ரூ கைஸ், உள்ள சிஸ்டம் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ வரலையே, என்ன இது டைட்டாக இருக்குது. ஸோ கைஸ் எல்லாம் வந்துடுச்சு. என்ன இது வேறு எதுவும் இருக்கு இல்லை, ஓப்பன் பண்ண போகிறோம். என்னடா வரமாட்டேங்குதுரா. ஸோ இங்கே இருக்குது இன்னும் வரல கைஸ். ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் தான் கஷ்டப்படுறது. ஸோ எடுத்த ஸ்க்ரூ அப்படியே இந்த கவுதி விட்டுருவோம். என்னடா இது, எல்லா வயிறும் பிடுங்கியிருக்கு. அன்பிலீவபிள் கைஸ், வாட் த ஹெல். ஸோ ரெண்டு இங்கே, ஒரு ரெண்டு வயிறு. ஸோ எதுலேயுமே கனெக்ட் ஆகலை, இதுக்கு இதுக்கும் கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த எல்இடி லைட்டுக்கும் இது போர்டுக்கும் ப்ளஸ் இங்கே இந்த ரெண்டு இது வயிறு கொடுத்துருக்காங்க, வேறு இந்த பேட்டரிக்கு ரெண்டு போகுது, அவ்வளோதான். ஸோ இந்த இதுவும் இந்த போர்டோடையும் கனெக்ட் ஆகணும். போர்டில் இருக்க வயர் ஃபுல்லாக பிடுங்கி கிடக்குது, அடா பாவிகளா. ஸோ இந்த மைனூட்டாக இருக்க வயரை நான் எங்கிட்ட போய் மாட்டுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது பண்ண முடியும். இந்த ஜப்பான் பொருளுங்கிறது தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்பு, ரிப் எஸ்டபிள்யூ, ரிப்பு என்னது. ஸோ ரிப்புனா ரிப்கோடாக இருக்குமோ. ஸோ ரிப்கோடுக்கு ரெண்டு வயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வயிறும் இந்த ரிப்கோடுக்கு வர்றதுக்கும் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரிப்கோடுக்கு இந்த ரெண்டு தாங்க. ஸோ இந்த ரெண்டு வயிறும் இங்கேயும் சால்டரிங் பண்ணும். அதுக்கப்புறமா ஐஆர்னு கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ரா ரெட்டு எல்இடி தான். ஸோ எல்இடி கனெக்ட் ஆகிறது. அதுக்கப்புறமா வேற எங்கிட்ட இருக்குதா. ஸோ இங்கே இருக்குது கைஸ் பேட்டரிக்கும் ரெண்டு இது கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா கனெக்ஷனும் பார்த்திங்கன்னா பிடுங்கி கிடக்குது, பட் நம்மளால் மாட்ட முடியும். மாட்டணும்னா சால்டரிங் பண்ணணும். நல்ல ஒரு சால்டரிங் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, மேபி கடையில் சால்டரிங் வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணால் தான் தெரியும் இந்த பேப்ளேட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேடு வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே எடுத்து வச்சிடலாம், இந்த சிஸ்டம் பெருசாக இல்லை. இனி பேப்ளேடை ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். நான் பேப்ளேடுக்கும் ஸ்க்ரூ இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இது ரொம்ப மைன்யூட்டான ஸ்க்ரூ. ஸோ அதை ஓப்பன் பண்ணியாச்சு, ஃபைனல் ஸ்க்ரூ. ஸோ ஃபைனல் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, அண்ட் அது மட்டுமே இல்லாமல் துருப்பிடிச்சு வேற போய் கிடக்குது கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவரால் இதை கலட்ட முடியாது, ஏன்னா ஸ்க்ரூ வந்து உள்ளே ஸ்டிக்காகி ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லணும். இது உள்ளேருந்து எப்படி எடுக்கிறது, என்ன போட்டு எடுக்கணும் போல். இங்கே வருங்க, இதை கழட்ட முடியாது. இனி டென்ஷன் ஆகுது கைஸ், டென்ஷன் ஆகுது. இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வாங்கி கொஞ்சம் காண்டாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறது. பட் இது ஒட்டி மட்டும் வேலை செய்யலை, கொய்யால் அந்த செல்லர் செத்தாண்டா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கைஸ் அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. இனி நான் இதை என்றைக்கு சால்ட்ரிங் பண்ணி இது வேலை செய்தாங்கிறத பார்த்து, இதை கூட ஓப்பன் பண்ணவே முடியலை. இதை ஓப்பன் பண்ணாமல் என்ன பண்ண போடணும். ஸோ என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேப்ளேடில் ஒரு ஒரிஜினல் டக்காராட்டோமி ஒரு மோட்டார் பேப்ளேட்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த பேப்ளேடு, பேப்ளேட் பெஸ்ட் ரைஸ் சீரீஸில் இருக்க ஒரு பேப்ளேடுங்க. ஸோ அந்த பேப்ளேடோட பாக்ஸ் இந்தா இருக்குது, இதுக்குள்ளே தான் அந்த பேப்ளேட போட்டு வச்சுருக்கோம். அது என்ன பேப்ளேட், அந்த மோட்டார் பேப்ளேட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ரைஸ் சீரீஸில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டே பேப்ளேட் அப்படின்னு சீரீஸ் படி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல, அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு பசங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய பேப்ளேட் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். நாளைக்கு நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே இந்த அன்பாக்சிங் பண்ணிட்டு, நாளைக்கு நிறைய பேப்ளேட் இருக்குது, அன்பாக்சிங் இருக்குது, பேட்டில் இருக்குது, எக்கச்சக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபா மண்டா. டாடா கைஸ், ரெண்டு கையை வச்சு டாடா சொல்லுவோம்.